Hi friends, welcome to our Kutti's Kitchen. நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணனும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 7 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் சோம்பு. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறேன். சோ குக்கர்ல நான் கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். இது கூட நான் கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் காஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு வால் மிளகு, ஒரு கிராம்பு, சின்ன துண்டு ஜாதிபத்ரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா தொக்கு மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தக்காளி வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணணும். ஒரு கைப்பொடி கொத்தமல்லி, ஒரு கைப்பொடி புதினா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயிலேயே. அடுத்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. இதையும் இதே மாதிரி நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் எண்ணெயிலேயே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அரிசி தான் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா புல்லட் அரிசி. சீரக சம்பா விட இது நல்லாவே டேஸ்டாக இருக்குது. இந்த பிரியாணி இந்த அரிசி சேர்த்து நம்ம செய்யும்போது நல்லா டேஸ்டாக இருக்குது. இது பேர் பார்த்திங்கன்னா புல்லட் அரிசி. நீங்கள் கிடைச்சா ஒரு டைம் இதில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இது அரிசி உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலா கூட. இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அரை கிலோ மட்டன் வந்து ஆல்ரெடி விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக உப்பு சேர்த்தி இது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்தால் நீங்கள் அதை கூட வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா விசில் போட்டு விட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க. இப்போ நல்லா கொதிக்குது, குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு உதிரி உதிரியாக பிரியாணி கிடச்சிருச்சு. பிரியாணியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு மட்டனும் நல்லா ரெடியாக வெந்துருச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.